வந்து வந்துங்க விழித்தெழுன்ற படம் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஏதோ ஒன்று யோசித்து தான் வந்தேன். ஏதோ சின்ன படம், உள்ளே கூட்டமும் இல்லை. ஃபஸ்ட்டு எப்படி இருக்குமோன்னு நினச்சி நான் உள்ளே வந்தேன். ஆனால் ரொம்ப அருமையான படங்க. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து நம்ம வந்து நல்லா ஏமாந்துட்ருக்கோம். அதுவும் இந்த மொபைல்னால வந்து எல்லோரும் ஏமாந்துட்ருக்கோம். ஒவ்வொரு விஷயமும் அழகாக பண்ணியிருக்கிறாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைனில் நடக்கிற மோசடி, பண மோசடி, அப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்து முடியலைன்னு சொன்னோம்னா நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை அட்வர்டைஸ் பண்ணி அதை கூட ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நிறையா வந்து எடுத்து காட்டியிருக்காரு டைரக்டர். வந்து உண்மையை வந்து எடுத்து காட்டியிருக்காரு. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. எல்லாரும் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கணுங்க. இந்த மெசேஜுக்காகவாது எல்லோரும் பார்க்கணும். நல்ல விழிப்புணர்வு, விழிப்புணர்வுடைய படம், எல்லோரும் நல்லா பாருங்க. படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது சார். இது வந்து பாமர மக்களுக்கும் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு, காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு இதெல்லாம் ஒரு விழிப்புணர்ச்சி படமாக இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப அருமையான விஷயத்தை தயாரித்து சொல்லியிருக்காரு. 5 பேர் கண்டென்ட்டாக வச்சு அருமையாக ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த 5 பேருடைய நடக்கிற விஷயம், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த என்கொயரி பண்ணுறது. இது வந்து உண்மையிலேயே படம் அல்ல, பாடம். இதை வந்து கவர்மெண்ட் டேக்ஸ் ஃப்ரீ கொடுக்கலாம். ஸ்கூலுக்கெல்லாம் கம்பல்சரி போட்டு காமிக்கலாம். ஏன்னா வர தலைமுறைகள் வந்து ஏமாறாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா பாதி பேர் சிட்டியில் இருக்கீங்களா விவரமாக தான் இருப்பாங்க, ஆனால் கிராமத்தில் இருக்கீங்களா அவ்வளோ தெரியாது. ஏன்னா ஃபோன் பண்ணால் அருமையாக இருக்குது, நல்ல கண்டென்ட்டு. கரெக்டாக கொண்டு போய் மீடியாலாம் நீங்களாம் சேர்த்து கொண்டு போய் ஜனங்கள்கிட்ட சேர்க்கணும். ஆனால் அருமையான படம், படம் அல்ல பாடம். விழித்திடு படத்தை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டைட்டிலை கேட்டவுடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். விழித்தெழுன்றது வந்து ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் படம். காரணம், இதனால் பாதிக்கப்பட்டது நான், என் ஃபேமிலி, இந்த மாதிரி ஆளுங்களாம் பாதிக்கப்பட்டிருக்கோம். காரணம் என்னன்னு இது எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், ஆன்லைனில் நடக்கிற சீட்டிங்ஸ் இது வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் தெரியணும். ஏன்னா இப்போ வந்து இந்த கொரோனா பீரியட்லலாம் வந்து சின்ன பசங்கக்கிட்டலாம் நம்ம மொபைலில் கொடுத்துட்றோம். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சு செய்யலாம், தெரியாமலும் செய்யலாம். ஆனால் சில இளைஞர்களும் சில பெரியவங்களும் இல்லாத குறைக்காக ஆன்லைனில் சில மோசடிகள் செய்கிறாங்க. அதுவும் இல்லாமல் மிஸ்பிகேவ் வேறு நிறையா பேர் பண்ணுறாங்க. இதெல்லாம் எப்படி தடுக்கணும்? அப்படி நம்ம இந்த படத்தை பார்த்தோன்னா, நம்ம குடும்பத்தோடு பார்த்தோன்னா, யங்ஸ்டர்ஸ் இதை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நம்ம விழித்தெழுவோம். டைட்டிலும் நல்லாயிருக்கு, படமும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஹீரோ அசோக்கு, காயத்ரி இவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ப்ரொடியூசருக்கு வந்து அவர் வந்து லாபம் வரும் அப்படின்னா எடுத்தாரோ என்னவோ தெரியல. நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு வரும். அதுதான் விழித்தெழு. நன்றி. புரியல. நம்ம அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா எந்த படத்தையுமே பார்க்க முடியாது. ஏன்னா அந்த காலத்தில் பண்ணாததெல்லாம் வந்து இப்போ இருக்கிறவங்க பண்ணலன்னு நம்ம பண்ணுறாங்க, பண்ணல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த பாணி வேறு, இந்த பாணி வேறு. அதனால் வந்து அதையும் இதையும் நம்ம எப்போவுமே கம்பேர் பண்ணக்கூடாது. ஒரு படத்தை பார்த்தோன்னா அந்த படத்தில் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, அதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம லைஃப் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். பார்த்தாச்சுண்ணா. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஆன்லைன் மோசடிகள், ஸோ நம்ம ரெகுலராக நமக்கு நடக்குது இல்லையா, அந்த பேங்க் ராபரிஸ் அந்த மாதிரி தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அசோக் குமார் வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்டிங் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவர் இம்ப்ரூவ் பண்ணும். பட் படத்தில் வந்து பெண்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட்டிவாக ஏதோ பேசியிருக்காங்க. நம்ம நார்மலாக ஏதாவது ஒரு லிங்க் வரும், வாட்ஸ்அப்லேயோ இல்லை நார்மல் டெக்ஸ்ட்லேயோ வந்து ஏதோ ஒரு லிங்க் மெசேஜ் வரும், இது ஆஃபரில் இருக்குது, லிங்க் பண்ணுங்கள், இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் விஷயம் இருக்குது. அது கிளிக் பண்ணால் என்ன பிரச்சனை வருது, ஸோ அது எப்படி எப்படிலாம் வந்ததுன்னா கொஞ்சம் டீட்டெயில்டாக காமிச்சிருக்காங்க. ஸோ அது மாதிரி தான். மற்றபடி ஓகே, படம் வந்து ஒவ்வொரு டைம் வந்து வாட்சபிளாக இருக்கும். இல்லை, பகாசுரன் வந்து அது வேறு ஜானர், அது அவரோட ஸ்டைல். இது அதில் வந்து அவர் கொல்லுவார் சம்திங் நிறைய இருக்கு இல்லையா. ஸோ அது இல்லாமல் இது கொஞ்சம் வேறையாக இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைன் அந்த பேஸ் பண்ணுற மாதிரி படம் தான். இல்லை, இது எல்லாருமே காமன் ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஸோ இது ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லை, தனியாக இல்லை, யங்ஸ்டர்ஸ் அப்படின்லாம் கிடையாது. இது காமனாக எல்லாருமே வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இப்போ எல்லாருமே வந்து செல்ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறாங்க, குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் இது. வந்து நல்லா வந்திருக்கு. ஏன்னா படம் வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷன், ஆன்லைன் மோசடி பற்றி தான் இது படம். இப்போ பேங்க்லேருந்து ஏதோ மெசேஜ் வந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணாதீங்க, உள்ளே போய் ஏதோ லோனுக்குன்னு கேட்டால் எல்லாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் உள்ள படம். இந்த மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எனக்கும் நிறையா மெசேஜ்லாம் வந்துட்டுருக்கு.
நான் வந்து கிளிக் பண்ண மாட்டேன். பட் இதில் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஆர்வ கோலத்தில் நிறைய பேர் போய் கிளிக் பண்ணிடுவாங்க. கிளிக் பண்ணி இந்த மாதிரி லோனுக்கு இவ்வளோ அமௌண்ட் தரும்னு சொல்லி அது பின்னாடி போய் விபரீதத்தில் போய் முடிஞ்சிடும். இந்த மாதிரி சொல்லிட்டு வெபரீ அதை தான் படத்தை பேஸ் பண்ணி கான்செப்ட் எடுத்திருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இவர் அசோக் நல்லா பண்ணியிருக்காரு, அப்புறம் ப்ரொடியூசர் பண்ணியிருக்காரு, அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காயத்ரி பண்ணியிருக்காங்க. காயத்ரி வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க, ஆனால் இந்த படத்துலேயும் கொஞ்சம் மாறுபட்ட இதாக பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் வந்து ஆல்ரெடி டைரக்டருக்கு வந்து இது செகண்ட் படம்னு கேள்விப்பட்டேன். இதுக்கு முன்னாடி கஞ்சாப்கார் வச்சு பண்ணியிருக்காரு, இது வந்து செகண்ட் படம். அவரும் ஏதோ பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. ஆடியன்ஸ் வந்து இந்த மாதிரி என்னென்னா பொண்ணு இப்போ என்னென்னா ஆன்லைனில் போய் இப்போ இதுவாக மாட்டக்கூடாது. இப்போ கிளாஸ் இப்போ கொரோனா டைமில் வந்து நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் வந்து கிளாஸ் நடத்துகிறாங்களே, அது வந்து இதில் வந்து கொஞ்சம் தப்பாக காட்டியிருப்பாங்க. இதில் ஒரு டீச்சரே வந்து ஒரு பொண்ணை வந்து தப்பாக வந்து ஆன்லைன் வீடியோ காலில் வர சொல்லி அவர் சாரே வந்து ஒரு இதாக காட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து பாகாசுரன் மாதிரி தான் இருக்குது, ஆனால் இது அதோட கம்பேர்ட் டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.